பதினொன்றாம் வகுப்பு தமிழ் வழி மாணவர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இரண்டு இயற்பியல் அளவுகள் கொடுக்கப்படும். அந்த இரண்டு இயற்பியல் அளவுகளும் பிழையோடு தான் இருக்கும். அந்த இரண்டு இயற்பியல் அளவுகளையும் நம்ம வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பின்னத்தில் இருக்கக்கூடிய அந்த பிழையை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது முதல் பாடமான இயல் உலகத்தினுடைய தன்மையும் அளவீட்டிலும் என்ற வரக்கூடிய பாடத்தில் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மூன்று மதிப்பீடுனாவா இருக்கலாம். மாணவர்களே, இப்ப ஒரு மாணவன் இருக்கான், அந்த மாணவனுடைய நிறைய அளக்க சொல்றேன். அவன் நிறைய அளந்து பார்த்து சொல்றான், 50 கிலோகிராம்னு. கரெக்டா இருக்குமான்னு கேட்டா, இல்ல சார், ஒரு பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் அல்லது மைனஸ் 1 கிலோகிராம் பிழை இருக்கும் சார். அப்ப என்ன அர்த்தம், அவனுடைய நிறை 51 கிலோகிராமாவும் இருக்கலாம், இல்ல 50 - 1 49 கிலோகிராமும் இருக்கலாம். அதே மாணவனுடைய நீளத்தை அளந்து பார்க்க சொல்றேன், அவன் ஒரு டேப் வச்சு அளந்து பார்க்க சொல்றான், 120 சென்டிமீட்டர். மீண்டும் கேட்கிறேன், கரெக்டா தான் இருக்குமாப்பா கேக்குறேன், இல்ல சார் அந்த டேப்ல கொஞ்சம் எரர் வர பிழையருக்கு வாய்ப்பு இருக்குது, எவ்வளவுன்னா 2 சென்டிமீட்டர் சொல்றான். அப்ப அவன் அளந்த நிறையும் தவறாதான் இருக்குது, பிழையோட தான் இருக்குது. எவ்வளவு பிழை, பிளஸ் அல்லது மைனஸ் 1. நீளமும் தவறாதான் இருக்குது, பிழையோட தான் இருக்குது, பிளஸ் அல்லது மைனஸ் 2 சென்டிமீட்டர். இப்ப என்ன பண்ண போறோம், அந்த MBL கண்டுபிடிக்க போறோம். MBLனா இவ்வளவு நீளத்துக்கு இவ்வளவு நிறைனா, அப்ப MBL அந்த இரண்டு இயற்பியல் அளவையும் நான் வகுக்க போறேன். அப்ப இத பொதுவா எப்படி எழுதுறது, ஏ என்ற ஒரு இயற்பியல் அளவில் அளவிடப்பட்ட மதிப்பை எப்படி எழுத போறேன், ஏ பிளஸ் அல்லது மைனஸ் டெல் ஏ, அதாவது எம்ன்றது பதிலா ஏன்னு எடுத்துக்க போறேன். அந்த டெல் ஏ, டெல் ஏ அந்த 1. இன்னொரு இயற்பியல் அளவு, அதாவது நீளம், அதனுடைய அளந்தறியப்பட்ட மதிப்பு எவ்வளோன்னா, பி பிளஸ் பிளஸ் அல்லது மைனஸ் டெல் பி. இங்க டெல் பி என்றது 2, அதாவது டெல் ஏ மற்றும் டெல் பி என்பது ஏ என்ற இயற்பியல் அளவில் ஏற்பட்ட பிழை, டெல் பி என்பது பி என்ற இயற்பியல் அளவில் ஏற்பட்ட ஒரு பிழை. இப்ப என்ன பண்ண போறேன், ஏவையும் பியும் வகுக்க போறேன். வகுத்தா கிடைக்கக்கூடிய பின்னத்தை என்ன சொல்றேன், இசட்னு சொல்றேன். சோ ஏ மதிப்பையும் பி மதிப்பையும் என்ன பண்ண போறேன், வகுத்தா கிடைக்கக்கூடிய பின்னம் என்னது, இசட். இப்ப நல்லா தெரிஞ்சுங்க மாணவர்களே, ஏவும் ஏ என்ற மதிப்பிலையும் பிழை இருக்குது, பி என்ற மதிப்பிலையும் பிழை இருக்கிறது. அப்ப நிச்சயமா இந்த ரெண்டுத்தையும் வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய பின்னம் இசட்லயும் என்ன இருக்கும், நிச்சயமா பிழை இருக்கும் இல்லையா, அந்த பிழை என்ன சொல்றேன், டெல் இசட். அப்ப பின்னம் இசடினுடைய பிழை என்ன சொல்றேன், டெல் இசட். அப்ப ரெண்டுத்தையும் வகுத்தா கிடைக்கக்கூடிய பின்னம் தானே இசடு. அப்ப அந்த இசடோடைய மதிப்பை கரெக்டா சொல்லணும்னா அந்த பிழையோட சேர்த்து சொல்லணும். அப்ப இசட் பிளஸ் அல்லது மைனஸ் டெல் இசட், சரிங்களா. இப்ப அந்த இசட் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் எப்படி எழுத போறேன், இது ரெண்டுத்தையும் வகுத்த ரெண்டுத்தையும் நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம், வகுக்க போறோம். அப்ப ஏ பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ, பி பிளஸ் ஆர் மைனஸ் இல்லைன்னா பிளஸ் அல்லது மைனஸ் டெல் பி அப்படி சொல்லலாம். இப்ப என்ன பண்ண போறேன், இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, ஏவை இதுல வந்து ஏவை பொதுவாடுத்திருக்கேன், இதுல ஏவை பொதுவாடுத்திருக்கேன், கீழே என்ன பண்றேன், பிஏ பொதுவாடுத்திருக்கேன். எப்படி சார் வரும், இங்க பாருங்களேன், இதுல ஏவை பொதுவாடுத்தா, பொதுவாடுத்த பிறகு என்ன பண்ணும் மாணவர்களே, ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு ஏ பை ஏ இல்லையா பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ, இதுதான் நம்ம எப்பவுமே பண்ணுவோம் இல்லைங்களா. ஏ பை ஏ தான் 1. அதே போல கீழே என்ன பண்றேன், பிஏ பொதுவாடுக்க போறேன், பிஏ பொதுவாடுத்த என்ன ஆகும், பிஏ பொதுவாடுத்த பிறகு என்ன பண்ணணும், ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க, ஒவ்வொரு மதிப்பையும் பிஆல வகுத்துருங்க. அப்ப பி பை பி பிளஸ் அல்லது மைனஸ் டெல் பி பை பி, பி பை பி தான் 1 இங்க வந்திருக்குது, புரிஞ்சிட்டீங்களா. இப்ப பாருங்க மாணவர்களே, அந்த ஸ்டெப் இங்க எழுதிக்கிறேன். இப்ப ஏ பை பின்றது என்னது, ரெண்டுத்தையும் வகுத்தா கிடைக்கக்கூடிய பின்னம் தானே இசட்டு. அப்ப ஏ பை பி பதிலா நான் போட்டிருக்கேன் இசட்னு போட்டிருக்கேன். இதனுடைய அடுக்கு என்னன்னு வச்சுக்கலாம், 1 வச்சுக்கலாம், அதாவது 1 பிளஸ் அல்லது மைனஸ் டெல் பி பை பியினுடைய அடுக்கு எவ்வளவு, 1. இது என்ன பண்ணலாம், மேல கொண்டு போயிட்டா, அதாவது தொகுதி கொண்டு போயிட்டா, இங்க இருக்கக்கூடிய மதிப்பை தொகுதி கொண்டு போயிட்டோம்னா அந்த அடுக்கினுடைய குறி என்ன ஆயிடும், மாறிடும். அப்ப மேல கொண்டு போகும்போது பிளஸ் 1 என்றது என்ன ஆயிடுது, மைனஸ் 1 மாறிடும். பைனாமியல் விரிவாக்கும்படி இந்த மைனஸ் 1 என்ன பண்ணலாம், நீங்க உள்ள கொண்டு வரலாம். அப்படி உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் இஸ் ஈக்குவல் டு இசட், 1 பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ பை ஏ, இங்க 1. இங்க என்ன சார் ஆகும் கேட்டீங்கன்னா, இந்த மைனஸ் 1 உள்ள வருதா, உள்ள வரும்போது பிளஸ் இன்டூ மைனஸ் பண்ண என்ன ஆகும், மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், இதுதான் ஜாக்கிரதையா கரெக்டா எழுதும்.
பிளஸ் மைனஸ் மேல போட்டுருந்தீங்களா முதல்ல, இங்க அந்த மைனஸ் உள்ள வரும்போது பெருக்க வேண்டியதுதான். அப்ப பெருக்கும் போது மைனஸ் அல்லது பிளஸ் வரப்போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப ரெண்டு பக்கமும் என்ன பண்ண போறேன், இசடால வகுக்கிறேன். இதையும் என்ன பண்றேன், இசடால வகுக்கிறேன். இந்த மதிப்பு என்ன பண்ண போறேன், இசடால வகுக்கிறேன். இந்த மதிப்பு என்ன பண்றேன், இசடால வகுக்கிறேன். அப்ப வகுத்தா என்ன ஆகும் பாருங்க, இதை இசடால வகுத்தா இந்த இசடும் இந்த இசடும் ஆயிடும், கேன்சல் ஆயிடுமா, இந்த இசடும் இதுவும் ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க மட்டும்தான் இசட் இருக்கும். அப்ப இசட் பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட் இன்டூ இந்த இசட் இசட் போயிடுச்சு, இங்க இருக்கிறது அப்படியே எழுத வேண்டியதான். இங்க மட்டும் என்ன பண்ணணும், மைனஸ் அல்லது பிளஸ், ஜாக்கிரதையா போடணும் சரிங்களா. எது வந்தாலும் பிளஸ் அல்லது மைனஸோ, மைனஸ் அல்லது பிளஸ்ஸோ வந்தாலும் சரி, ரெண்டு ஒண்ணுதான். இப்ப என்ன பண்ண போற, தனித்தனியா வகுத்துருங்க, இசட் பை இசட் ஒன்னு, பிளஸ் ஆர் மைனஸ் டெல் இசட் பை இசட். அதே போல என்ன பண்ணுங்க, இதை ஒன்னு ஒண்ணு பெருங்க, ஒன்னு இன்டூ ஒன்னு பெருக்குன்னு என்ன வரும், ஒன்னு. ஒன்னு இன்ட்டு இந்த மதிப்பை பெருக்குறேன், என்ன ஆகுது, பிளஸ் அல்லது மைனஸ் டெல் பி பை பி. சார் நீங்க மைனஸ் பிளஸ் போட்டிருக்கீங்க சார், பிளஸ் மைனஸ் ரெண்டும் ஒண்ணுதான் சரிங்களா. பிளஸ் மைனஸ்னாலும் சரி, மைனஸ் பிளஸ்னாலும் இந்த மதிப்பு எதிர்குறியா இருக்க போகுது, பிளஸ் ஆகும் வரலாம் மைனஸ் ஆகும், அதை குறிக்க தான் இங்க போட்டிருக்கு. அதுக்கடுத்தது இதையும் இதையும் பெருக்குறீங்க, டெல் ஏ பை ஏ இன்ட்டு ஒன் பண்ணா இதே தான் வரப்போகுது. இதையும் இதையும் பெருக்குறீங்க, பிளஸ் ஆர் பிளஸ் இன்ட்டு மைனஸ் பண்ணா பிளஸ், மைனஸ் இன்டு பிளஸ் பண்ணாலும் அதே மைனஸ் ஆக போகுது. அப்ப பிளஸ் ஆர் மைனஸ் டெல் ஏ டெல் பி, நல்லா கவனிங்க, டெல் ஏ டெல் பி பை ஏ இன்டு பி, பகுதியில வந்து ஏபின்னு வருது. இங்க பாத்தீங்கன்னா மாணவர்களே, டெல்ஏன்றது ஏவில் ஏற்பட்ட பிழை ரொம்ப ரொம்ப குறைவு, டெல் பி என்பது பியில் ஏற்பட்ட பிழை அதுவும் ரொம்ப ரொம்ப குறைவு. ரெண்டுத்தையும் பெருக்குனா நீங்க ரெண்டு குறைவான மதிப்பை பெருக்கும் போது அந்த மதிப்பு என்னவாயிடும், ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப இதை விட்டுடலாம், இந்த ஒன்னையும் ஒன்னையும் என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப கிடைக்கிறது என்ன இருக்கு பாருங்க, டெல் இசட் பை இசட் இஸ் இக்குவல் டு டெல் ஏ பை ஏ, இந்த மதிப்பு இருக்குது, பிளஸ் ஆர் மைனஸ் டெல் பி பை பி. அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டு அளவுகளை வகுப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும பின்ன பிழை. அதனால பின்ன பிழை என்னது, நல்லா கவனிங்க, இந்த பின்ன பிழை என்னதுன்னா ஒரு இயற்பியல் அளவு இசட்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு அளவு இசட்னா அதுல ஏற்பட்ட பிழை டெல் இசட்னா, இது ரெண்டுத்தையும் வகுத்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் பின்ன பிழை. அளவு இசட், அதாவது பின்னம் வந்து இசட், அதனுடைய ஏற்படக்கூடிய பிழை வந்து டெல் இசட், இது என்ன சொல்லுங்க நானு பின்ன பிழைன்னு சொல்லுவேன். அப்ப பெரும பின்ன பிழையானது தனித்தனி பிழைகளினுடைய கூடுதலுக்கு சமமா இருக்கும், சாரி கூடுதலுக்கு சமமா தான் இருக்கும், இங்க வெறும் பிளஸ் தான் வரும். இந்த பிளஸ்ஸையும் நீங்க பொதுவா எடுத்துட்டீங்கன்னா இங்க பிளஸ் தான் வரும், பிளஸ் ஆர் மைனஸ் வரக்கூடாது சரிங்களா, இங்க பிளஸ் தான் வரணும். சரி, இத பயன்படுத்தி ஒரு கணக்கு, ஒரு கம்பிக்கு குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு, மின்னழுத்த வேறுபாடு என்ன குறியீடுனா வி, அதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 100 100 பிளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த கம்பியில பாயக்கூடிய மின்னோட்டம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஐ. மின்னோட்டம்னு என்ன குறியீடுனா ஐ அப்படின்னு சொல்லுவோம், பிளஸ் 10 பிளஸ் ஆர் மைனஸ் 0.2 ஆம்பியர் எனில் அந்த கம்பியினுடைய மின் தடையை கண்டுபிடிக்க சொல்றாங்க சரிங்களா. முதல்ல வி எழுதுங்க, வி கொடுத்துருக்காங்க, ஐ மதிப்பு கொடுத்துருக்காங்க. வி என்றால் மின்னழுத்தம், இந்த வி என்ன சார் அதனுடைய அலகு வோல்ட், ஐனா மின்னோட்டம் அதனுடைய அலகு ஆம்பியர் சரிங்களா. இப்ப என்ன பண்ண சொல்றாங்க, மின் தடை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மின் தடைக்கு முன்னாடி இதுல வி என்றது என்னது 100, அதுல ஏற்பட்ட பிழை டெல் வி அதுதான் 5 வோல்ட், மின்னோட்டம் எவ்வளவு 10 ஆம்பியர், அந்த மின்னோட்டத்தில் ஏற்பட்ட பிழை அந்த பிழை தான் டெல் ஐன்னு சொல்ல போறேன், எவ்வளவு 0.2 ஆம்பியர். புரியுதுங்களா, ஸோ தனித்தனி எழுதுங்க, வி மதிப்பு எழுதுங்க, டெல் வி மதிப்பு எழுதுங்க, ஐ மதிப்பு எழுதுங்க, டெல் ஐ மதிப்பு எழுதுங்க. சரி, நமக்கு வேண்டியது என்னது, இது ரெண்டுத்தையும் வகுத்து சொல்லணும். எப்படி சார் வகுக்குறீங்கன்னா, ஓம் விதிப்படி நீங்க 10 கிளாஸ் படிச்சிருக்கலாம், மின்தடை மின்தடைன்னு என்ன குறிப்பு தெரியுமா, ஆர். ஆர் உடைய ஃபார்ம் என்னதுன்னா வி பை ஐ, ஆர் இக்குள் என்ன ஃபார்ம்ல வி பை ஐ. வியோடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க, நிச்சயமான மதிப்பு 100, ஐயோடைய மதிப்பு எவ்வளவு 10, அப்ப ஆருடைய மதிப்பு 10 ஓம். இது கரெக்டா சொல்ல முடியுமா, முடியாது. ஏன் முடியாது, ஏன்னா வீலையும் பிழை இருக்குது, ஐயிலையும் பிழை இருக்குது, அப்ப ஆர்ல நிச்சயமா என்ன இருக்கும், பிழை இருக்கும் இல்லையா, அந்த பிழை தான் டெல் ஆர், அந்த டெல் ஆர் கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தான் இப்பதான் பார்த்தோம் இல்லையா, இந்த பின்ன பிழைன்றது இங்க பிளஸ் தான் வரணும் மாணவர்களே, மைனஸ் வரக்கூடாது சரிங்களா, இங்க பிளஸ் தான் வரணும். அப்ப டெல் இசட் பை இசட் இஸ் ஈக்குவல் டு டெல் ஏ பை ஏ பிளஸ் டெல் பி பை பி பார்த்தோம் இல்லையா. இப்ப அதே போல இசட்ன்ற இடத்துல யாரு இங்க இருக்கா, ஆர் இருக்காரு, ஏன்ற இடத்துல யாரு இங்க இருக்கா, வி இருக்காரு, பின்ற இடத்துல யாரு இருக்கா, ஐ இருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப என்ன எழுதலாம், நீங்க
டெல் ஆர் பை ஆர் ஈக்குவல் டு டெல் வி பை வி பிளஸ் டெல் ஐ பை ஐ. சரிங்களா, இப்ப எல்லா மதிப்பும் பிரதிநிதி. அதுக்கு முன்னாடி இந்த ஆறு இருக்கு இல்லையா, இந்த ஆறை இங்க இந்த பக்கம் தள்ளி விட்டுலாம், அதாவது தொகுதிக்கு தள்ளி விட்டுலாம். தொகுதி தள்ளி விட்டா இது அப்படியே ஒரு பிராக்கெட்ல போட்டுருங்க மறக்காம, இன்டூ இந்த ஆறு ஆயிடுது, இந்த மேல போயிருக்காரு, இங்க போயிருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப மதிப்பு பிரதி வண்டி தான் முடிஞ்ச சம். அப்ப வியோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, டெல் வி மதிப்பு அஞ்சு, வியோட மதிப்பு நூறு, டெல் ஐயனுடைய மதிப்பு பாயிண்ட் டூ, ஐயோட மதிப்பு பத்து, இன்டூ ஆறு மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளவு பத்து. என்ன முக்கியமா தேவை, அந்த பிழை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், டெல் ஆர் தான் பிடிக்கணும், அதுதான் இதை எழுதியிருக்கிறேன். இப்ப அஞ்சு பை நூறுன்றது என்னது, பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இல்லையா. இந்த புள்ளி என்ன பண்ணும், இங்க அஞ்சுல எங்க இருக்கு புள்ளி, இங்க இருக்கு புள்ளி, தசம புள்ளி. அது எத்தனை வாட்டி நகரும், ரெண்டு வாட்டி நகர்ந்துச்சுன்னா அப்ப இங்க வந்துடும் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ். இங்க பாயிண்ட் டூ இருக்கா, இது பத்தால் வகுக்கும் போது ஒரு ஸ்தானம் நகரும், ஒரு ஸ்தானம் நகர்ந்துன்னா அப்ப பாயிண்ட் ஜீரோ டூ. இது ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா என்ன வரும், பாயிண்ட் ஜீரோ செவன் இன்ட்டு பத்து. பத்தால பெருக்கும் போது இந்த தசம புள்ளினாவும் ஒரு ஸ்தானம் வலதுபுறமா நகர் நகர போகுது, அப்ப பாயிண்ட் செவன் ஓம். அப்ப பிழை இருக்குது, ரெண்டுத்தையும் வகுத்தா அதாவது வி பை ஐய வகுத்தா ஆர் கிடைக்கும், அந்த ஆர்ல எவ்வளவு பிழைனா பாயிண்ட் செவன் ஓம். அப்பனா பிழை எல்லையுடன் கூடிய மின்தடை ஆரோட மதிப்பு என்னதுன்னா, ஆறு மதிப்பு பத்து தான், அந்த ஆர்ல பிழை இருக்கும் எவ்வளவு பிழைனா பாயிண்ட் பிளஸ் அல்லது மைனஸ் பாயிண்ட் செவன் ஓம். புரிஞ்சிட்டீங்களா? சரி, இதை நம்ம ஜெராக்ஸ்ல உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் நம்ம ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பியிருக்கிறேன், அதை நீங்க பார்த்து எழுதிங்க, இல்லைன்னா இந்த பாக்குற இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க எழுதிக்கலாம். சரிங்களா, இது தியரி. இப்ப நம்ம பார்த்தோம்னா கணக்கு, இந்த கணக்கு வந்து மூணு மதிப்புலாம் கேட்கலாம். சரிங்களா, இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி மாணவர்களே, நன்றி.